வெல்கம் டு இது நம்ம வீட்டு சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது மீன் வறுவல். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம், அது என்ன மீனுங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள. நான் சீலா மீன் அரை கிலோ எடுத்துருக்கேங்க. இதை கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போது கழுவி சுத்தம் பண்ணியாச்சுங்க. நான் பீஸ் பீஸாக 6 பீஸ் போட்டு வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு நான் இதை நச்சு வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போது இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் மசாலா நல்லா பெரட்டி பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போது பெரட்டியாச்சு. 1/4 மணி நேரம் இதை அப்படியே வச்சிடலாங்க. இப்போது கடாயில் நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போது நம்ம மீனை போட்டுக்கலாங்க. இந்த மீனை இது மாதிரி மசாலாவோட சேர்த்து நம்ம சாப்பிடல நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போது 1 சைடு வெந்துட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போது பெரட்டிக்கலாங்க. பாருங்கள், இப்போது ரெடி ஆகிட்டு இதை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி மசாலா சேர்த்து நம்ம இந்த மீன் வறுவலை செய்யல ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சுவையான மீன் வறுவல் தயார். ஓகே.